வணக்கம். சவுத் இந்தியன் கிரைம் பாயிண்ட் வழங்கும் ஹாட் நியூஸ். சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் இன்றைய ஒற்றுமை தினமாக, இந்திய தேசிய ஒற்றுமை தினமாக அக்டோபர் 31 கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் 31 சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் பிறந்த தினத்தை தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்படுகிறது. அதனின் ஒரு பகுதியாகத்தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தின் சர்தார் சரோவர் அணை அருகே உலகின் மிக உயரமான சிலை, 2018 அக்டோபர் 31 கடந்த ஆண்டு திறக்கப்பட்ட இந்த சிலைக்கு மரியாதை செலுத்தும் வண்ணம் இதோ நரேந்திர மோடி அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் சிலையின் உயரம் 597 அடி. இது குஜராத்தின் சர்தார் சரோவர் அணை அருகே அமைக்கப்பட்டுள்ளது. இவரது சாதனைகளை அங்கீகரிக்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடியின் பெரும் முயற்சியால் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. அதற்கு மரியாதை செலுத்த வண்ணம் இதோ நரேந்திர மோடி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார். பாரத பிரதமரின் பயணத்தின் ஊடே நாம் இப்பொழுது இந்தியாவின் இரும்பு மனிதரை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படும் இவரது பிறந்த தினம் அக்டோபர் 31 இந்திய தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குஜராத்தின் கேடா மாவட்டத்தில் நாடியாத் கிராமத்தில் 1875 அக்டோபர் 31 ஒரு விவசாய குடும்பத்தில் திரு பட்டேல் அவர்கள் பிறந்தார். வழக்கறிஞராக வேண்டும் என்பதற்காக சுயமாக வேலை பார்த்து பணம் சேர்த்தார். பாரிஸ்டர் பட்டம் பெற இவர் இங்கிலாந்து சென்றார். வறுமை காரணமாக சக மாணவர்களிடம் புத்தகங்களை கடன் வாங்கி படித்தார். 2 ஆண்டுகளில் படிப்பை முடித்து இந்தியா திரும்பினார். அகமதாபாத்தில் வழக்கறிஞர் பணியை தொடங்கினார். விடுதலை உணர்வு பின் சுதந்திர போராட்டத்தில் மிகப்பெரிய பங்கேற்றார். காந்திஜியின் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் இவரது பங்கு மிக முக்கியமானது. இதனால் சிறை சென்றவர் ஒத்துழையாமை இயக்கத்தின்படி வெளிநாட்டு ஆடைகளை புறக்கணித்ததுடன் மகன் மகள் வைத்திருந்த வெளிநாட்டு ஆடைகளையும் தூக்கி எறிந்தவர். 1931 கராச்சியில் நடந்த மாநாட்டில் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தவர். 1942 ஆகஸ்ட் 9 வெள்ளையனே வெளியேறு போராட்டம் நடப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர். இதற்காக மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்ட இவர் 1945 ஜூன் 15 தான் விடுதலையானார். இவர் இந்தியா சுதந்திரம் பெற்ற போது இந்தியா என்கின்ற ஒரு நாடு 565 சமஸ்தானங்களாக பிரிந்து கிடந்தது. இவை சுதந்திர பகுதிகளாக இருக்க வேண்டும் என சமஸ்தான ஆட்சியாளர்கள் கோரினர். இவற்றை ஒருங்கிணைக்கும் பொறுப்பு நாட்டின் முதல் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சராகவும் இருந்த திரு வல்லபாய் படேல் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. பிகானியர், பாட்டியாலா, குவாலியர், பரோடா முதலிய சமஸ்தானங்களை உடனடியாக இணைந்தனர். பெரும்பாலான சமஸ்தானங்கள் தாமாகவும் சில பேச்சுவார்த்தைகளின் மூலமாகவும் இணைக்கப்பட்டன. திரு பட்டேல் அவர்களின் முயற்சியால் 552 சமஸ்தானங்கள் இணைந்தன. தமிழகத்தில் இருந்த ஒரே சமஸ்தானமான புதுக்கோட்டை 1948 மார்ச் 3 தான் இணைந்தது. காஷ்மீர், ஹைதராபாத், திருவாங்கூர், ஜுனகத் போன்ற சில சமஸ்தானங்கள் இணைய மறுத்தன. இதையடுத்து இராணுவத்தை அனுப்பி அப்பகுதிகளை இந்தியாவுடன் இணைத்தவர் திரு வல்லபாய் படேல் அவர்கள். அது மட்டுமல்லாமல் ஒரே இந்தியா உருவாக காரணமாக இருந்தார். 1950 டிசம்பர் 15 காலமானார். அவர் மறைவுக்கு பின் 1991 நாட்டின் உயரிய விருதான பாரத் ரத்னா விருது இவருக்கு வழங்கப்பட்டது. இவரின் பெருமைகளை, சாதனைகளை, எண்ணற்ற விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அவரின் தேசிய ஒற்றுமை தினத்தை இதோ நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய அளவில் வரவேற்று அவருக்கு புகழாஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார். கண்ணுற்று காணொலியாக கண்டு கொண்டிருக்கிறீர்கள்.